பேரறிஞர் அண்ணா பெரியாரோடு பயணம் செய்து பெரியாருடைய சமூக சீர்திருத்த இயக்கத்தில் இயங்கி அதன் பிறகு பெரியாரின் சீடராக மட்டுமே இருந்து விடாமல் இந்த பெரியாரின் தத்துவங்களையெல்லாம் நாம் நாட்டுக்கு ஒரு சட்டங்களாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தனி இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தொடங்காமல் போயிருந்தால் இந்த 50 ஆண்டுகால தமிழ்நாடு என்பது இருண்ட காலமாக ஆகியிருக்கும். தமிழ்நாட்டை இருண்ட காலமாக ஆக்காமல் தடுத்தவர் இதே காஞ்சிபுரத்தை சேர்ந்த அண்ணா அவர்கள். எனவே தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்ட ஒரு மனிதராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார். சிஎன் அண்ணாதுரை என்பது காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்பதாகத்தான் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஊரில் இந்த வைக்கம் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு சில நாசகார சக்திகள் பெரியாருக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று எழுதிய போது அதற்கு பதிலாக எழுதப்பட்ட நூலை இங்கே வெளியிடுவதில் நாங்கள் மிகப்பெரிய பெருமையடைகிறோம். ஏனென்றால் பெரியாருக்கு தொடர்புடைய ஊர் இது. வைக்கம் போராட்டத்தில் தொடர்புடைய மகாத்மா காந்தி அவர்கள் 1933 இதே காஞ்சிபுரத்துக்கு வந்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் செய்தபோது தாழ்த்தப்பட்டோரை கோயிலுக்குள் அழைத்து சென்று விடுவாரோ என்பதற்காக கோயிலை அன்று காஞ்சிபுரத்தில் மூடினார்கள். அதற்கு பிறகுதான் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் என்பதையே காந்தி மிக வேகமாக எடுத்தார் என்பதும் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ஊரில் இந்த விழாவை நடத்துவதில் நாங்கள் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். என்னுடைய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்கின்ற நூலை கடந்த ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் இதே பிப்ரவரி மாதம் வெளியிட்டார்கள். கடந்த நூலை முதல்வர் அவர்கள் வெளியிட இந்த ஆண்டு வைக்கம் வீரரும் ஜெயமோகனும் என்கின்ற நூலை 3 அமைச்சர் பெருமக்கள் முத்தான துறைகளில் இருந்து தமிழ்நாட்டினுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் மிகப்பெரிய தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன்மார்கள் வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாமு அன்பரசன் அவர்களும் இங்கே வந்து இந்த நூலை வெளியிட்டது என்பது இந்த நூலுக்கு கிடைத்த பெருமையாகவும் எனக்கு கிடைத்த பெருமையாகவும் நான் நினைக்கின்றேன். அவர்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் இந்த விழாவை நடத்துவதற்கு பல்வேறு வகையிலும் திரு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவர்களும் அதேபோல் அருமை அண்ணன் எழிலரசன் அவர்களும் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இங்கே உள்ள கழக நிர்வாகிகளும் தங்களுடைய மாவட்ட கழகம் நடத்துகின்ற விழாவை போல எடுத்து இதை நடத்தி கொடுத்ததற்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். இந்த இடத்தில் இந்த விழாவை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய அருமை நண்பர் இளங்கு அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மாணவர் நிறுவராக இருந்தபோது இந்த பகுதிக்கு வில்லிவளம் என்கின்ற ஊரில் தாந்தோன்றி சாமியார் என்ற ஒருவர் இருந்தார். அவரை பேட்டி எடுப்பதற்காக நான் வந்தேன். கேமராவோடு இறங்கிய 2 பேர் இறங்குகிறார்கள் என்றும் நீங்கள் நிறுவர்களா என்று கேட்டு என்னோடு 1997 நண்பராக ஆனவர் திரு இளங்கு அவர்கள். அவர்தான் எங்கள் ஊரில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று இளங்கோபம் அவர்களுடைய நண்பர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த விழாவை நான் இங்கே நடத்தியிருக்கின்றேன். மிக புகழ்பெற்ற ஊரில் மிக புகழ்பெற்ற மனிதர்களால் வெளியிடப்படுகின்ற இந்த விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் அன்போடு நானும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.